வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சுஷி டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் குறித்த கேள்விகள் பல்வேறு முறை நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. பொதுவாகவே இந்த மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, லைட்டாக ஒரு தூரல் போடுதுனாலே சைனஸ் பேஷண்ட்டுக்கெலாம் ஒரு பயம் இருக்கும். தொடர்ச்சியாக மூக்கிலும் தண்ணி ஒழுவுமே, தும்பல் இருக்குமே. அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் சாதா தும்பலுக்கும் கொரோனா தும்பலுக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கவங்க கூட வேரியேஷன் இல்லாமல் ஒரு பயம் பதட்டம் வந்துடுதுன்னு சொல்லலாம். இந்த சைனஸ்க்கான கம்ப்ளீட் கியூரை பற்றி சொல்லுங்கள், எதனால் சைனஸ் ஏற்படுதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சைனஸ் அப்படிங்கிற இந்த பிரச்சனையை வந்து நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும். இப்போ இந்த சளி பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மருந்துகள் எடுக்கும்பொழுது நல்ல கம்ப்ளீட்டாக குணமாகற மாதிரி இருக்குது, இல்லை மாதத்திலே ஒரு இரண்டு முறையோ இல்லை ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறையோ இந்த சளி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த சைனஸ் பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த சைனஸ்க்கு சர்ஜரியும் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா அன்றாடம் வந்து செய்யக்கூடிய வேலைகள்லாம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால காலையில் எழுந்த உடனே ஒரு 50 தும்மல், ஒரு சிலர் வந்து 100 தும்மல் வரைக்கும் கூட அவங்களுக்கு அடுக்கு தும்மல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் டே டு டே லைஃப்பில் அவங்களால நார்மலாக ரொட்டீனான ஒர்க் ரிலாக்ஸ்டாக பண்ண முடியலன்றதுக்காக நிறைய பேர் வந்து சர்ஜரி வரையும் கூட போயிட்டு அதுக்கப்புறம் கூட ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மருத்துவமனைக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைனஸ் அப்படிங்கிற பிரச்சனைக்கு கண்டிப்பாக நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. ஸோ உடலோட தன்மை கேற்ற மாதிரி தொடர் சிகிச்சையாக ஒரு மூலிகை மருந்துகள் வந்து ஒரு 6 மாத காலம் நம்ம தொடர்ந்து எந்த வித இடைவெளியும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து ஒரு சிகிச்சை முறை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைனஸ் நோயை குணப்படுத்த முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம பெர்மனன்ட் கியூர் கொடுத்துட்ருக்கோம். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த சைனஸ் பிரச்சனை எதனால் ஏற்படுது அப்படின்னா, இந்த சைனஸ் அப்படிங்கிறது நம்ம தலைப்பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. சைனஸ் அப்படிங்கிறது நமக்கு தலைப்பகுதியில் காற்று அறைகள், அதற்குரிய பெயர் தான் நம்ம சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட தலைப்பகுதியில் 4 விதமான காற்று அறைகள் வந்து இருக்குது. ஸோ அந்த காற்று அறைகளில் காற்றுகள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. அந்த காற்று அறைகளில் எம்டி ஸ்பேஸில் வந்து ஒரு கிருமிகளோ ஒரு இன்ஃபெக்ஷனால் நமக்கு நீர் கோர்க்கும் பொழுது நமக்கு இந்த தலைபாரு, மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனை, அடுக்கு தும்மல், இந்த மாதிரியான சளி தொந்தரவுகளுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்போ காற்று அறைகளில் எப்பவுமே காற்றுகள் மட்டும் இருக்கணும் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள், குறிப்பாக குளிர்பானங்கள், ஏசிலே அடாப்ட் ஆகிருக்கிறது. ஸோ நிறைய சேஞ்சஸ்னால நமக்கு இந்த சளி பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம டெஃபினட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களையும் நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றிக்கணும். சித்த மருத்துவத்தில் உடலோட உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது குளிர்ச்சியான விஷயங்கள் நம்ம அடாப்ட் பண்ணும்பொழுது தான் நமக்கு இந்த பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைனஸ் நோய் வந்து ஏற்படுது. அதாவது சித்த மருத்துவத்தில் இது பாடல்களின் வரியாகவே சித்தர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பண்பான பித்தத்தில் சேத்துமம் கூடி பரிசித்தால் உண்டாகும் பீனிசம். அதாவது பித்தம் அப்படிங்கிறது நம்மளோட உடல் உஷ்ணம், சேத்துமம் அப்படிங்கிறது குளிர்ச்சி. ஸோ இந்த உஷ்ணத்தோட நம்ம குளிர்ச்சியான உணவு பழக்க வழக்கங்களோ இல்லைனா வந்து குளிர்பானங்களோ இல்லை நிறைய வந்து குளிர்ச்சியான காற்றுகள் நமக்கு படும் பொழுதோ இல்லை சுவாசிக்கும் பொழுதோ இல்லை ட்ராவல் படும் பொழுதோ இல்லை நிறைய அடிக்கடி தலைக்கு குளிக்கும் பொழுதோ, ஸோ உடல் ஹீட்டாக இருக்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி குளிர்ச்சியான விஷயங்கள் நம்ம பாடியில் அடாப்ட் பண்ணும்பொழுது நமக்கு உடனே வந்து இந்த சளி பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நமக்கு இந்த தலைப்பகுதிகளில் இந்த நீர் கோவை, நீர் கோக்குற பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்குது. இதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் எப்பவுமே நம்மளோட உடல் வந்து இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களும் நமக்கு சமநிலையில் வந்து இருக்கணும். உடல் வந்து ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னா ஹீட் பாயில்ஸ் வந்து வரும். யூரின் பாஸ் பண்ணும்பொழுது ஒரு எரிச்சலான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அடி வயிற்றுப்பகுதியில் வலிகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உடனே ஹீட்டை குறைக்கிறதுக்காக ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ இல்லைனா வந்துட்டு நமக்கு குளிர்ச்சியான விஷயங்கள் அந்த டைமில் நம்ம எடுக்கும் பொழுது உடனே சளி பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நமக்கு உடல் வந்து வேர்வை அதிகமாக இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, நமக்கு
கண்டிப்பாக பாடி வந்து ஹீட்டாக தான் இருக்கும். நமக்கு வேர்வை அதிகமாக இருக்கும் போது நமக்கு வெளிப்பிரயோகமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நீர் வந்து இருக்கும், பட் ஆனால் பாடி வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்வெட்டிங் ப்ராசஸ் நடக்கும்பொழுது நம்ம பாடியில் வந்து ஒரு ஹீட் இருக்கும். ஸோ அந்த டைமில் உடனே போய் நம்ம குளித்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போது சிம்பிளாக வந்து நம்ம குளிக்கிற நேரம், ஸோ நம்ம குளிக்கிற நேரம் பொறுத்து கூட நமக்கு சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து மாலை நேரத்தில், அதாவது வந்து பெரியவங்க ஒரு சில விஷயங்கள், வாழ்வியல் மாற்றங்கள் வந்து நம்ம நிறைய இப்போ மாற்றிட்டோம். நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து உடலோட ஆரோக்கியம், உடலில் வந்து நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான வாழ்வியல் மாற்றத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நினச்ச நேரத்தில் குளிக்கிறோம், நினச்ச நேரத்தில் வந்து சாப்பிட்றோம், நினச்ச நேரத்தில் வந்து தூங்குகிறோம். ஸோ இது எல்லாமே என்னாகும் அப்படின்னா, உடலோட உஷ்ணம், நம்ம பாடியோட மெட்டபாலிசமே வந்து டோட்டலாக வேரியேஷன் ஆகிறதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. சூரியன் வந்து அஸ்தமிக்கும் நேரத்தில் நமக்கு குளியல் எடுக்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். அந்த டைமில் வந்து நமக்கு அந்த சந்திரனோட குளிர்ச்சி தன்மை வரும்பொழுது நம்ம உடலும் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம குளித்தோம் அப்படின்னாலும் நம்ம உடலுக்கு வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள தான் நம்ம உடல் வந்து அமையாது. ஸோ அதனால தான் காலையில் சூரியன் உதயமாகும் பொழுது அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து நம்ம எழுந்து நம்ம குளியல் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூரியன் ஒளியும் நம்ம தோள்களுக்கு பட ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நமக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனும் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த சளி பிரச்சனை மட்டும் கிடையாது, உடலோட ஆரோக்கியம் வந்து நமக்கு எப்பவுமே ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுகளும் சரி, நம்ம குளியல் எடுக்கிற விஷயங்களும் சரி, நம்ம தூங்குகிற நேரமும் சரி. இப்போ தூங்குகிற நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நைட்டில் வந்து கண் விழிக்கிறாங்க. டைமுக்கு தூங்காமல் கண் விழிக்கிறதுனால என்ன ஆகும்னா, உடலில் வந்து ஹீட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கு பதில் வந்து பகலில் வந்து தூங்குவாங்க. இப்போ ஜென்ரலாக இப்போ பேஷண்ட்ஸ்கிட்டே நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் நைட்டு நான் தூங்குறது இல்லை, பட் ஆனால் அது கேட்குற மாதிரி நான் ஒரு 6 to 7 hours நான் பகலில் வந்து தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் தவறான ஒரு விஷயம். எப்பயுமே நம்மளோட உடல் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இயற்கையோட ஒன்றிணைந்து தான். இந்த பிரபஞ்சத்தில் என்ன சூழல் இருக்கோ அதே சூழல் தான் நம்மளோட உடலும் இருக்கும். இப்போது விலங்குகள், பறவைகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பகலில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, நைட் அந்த சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அவங்க கரெக்டாக வந்து அவங்க தூங்குறதா இருந்தாலும் சரி அவங்களோட உடல் உழைப்பு வந்து இயற்கையோடு ஒன்றிணைந்தா இருக்கும். அதே மாதிரி இப்போ விலங்குகள் எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுக்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க உணவு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த அருகம்புல்லை வந்து அவங்க அந்த டைமில் மட்டும் எடுத்துட்டு எடுப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் விலங்குகள் வந்து வாமிட் பண்ணும். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா தன்னைத்தானே வந்து டீடாக்ஸ் வந்து பண்ணிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அது விலங்குகளுக்கும் பறவைகளுக்குமே தெரியுது இந்த இயற்கையோட ஒன்றிணைஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சும் கூட நிறைய உணவுகளாக இருந்தாலும் சரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டோட்டலாக இயற்கைக்கு நம்ம மாறாக செயல்படும் பொழுது தான் நமக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுது. ஸோ இந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கு இவ்வளோ விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம தூங்குகிற டைம் வந்து வேரி ஆகும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, கண்டிப்பாக பாடியில் வந்து ஹீட் அதிகமாகும். ஸோ ஹீட்டு உற்பத்தி ஆக ஆக என்னாகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் நமக்கு கோல்டான விஷயங்கள், ரொம்ப பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் பொழுது பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். இப்போ பாடி ஹீட்டாகிட்டு இருக்கும்போது நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம எப்பவுமே தலை குளிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தலை குளிக்கும் போது உடனே அவங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஜென்ரலாக என்ன நினைப்பாங்கன்னா, தலை குளித்தாலே சளி பிடிச்சிருது அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. அப்போ ஒரு நிறைய பேர் வந்து தலையே குளிக்காமல் அப்படியே இருந்துருவாங்க. ஸோ இதுக்கு மெயின் காரணம் பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டு குறைக்கணும். ஸோ அதனால தான் சித்த மருத்துவத்தில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சளி பிரச்சனைகளுக்கு முதலான ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, எண்ணெய் தேய்த்து தலை குளிக்கிறது. நிறைய பேர் வந்து சாதாரணமாக நம்ம தலை குளித்தோம் அப்படின்னாலே நமக்கு சளி பிரச்சனை இருக்குது, இல்லை பாத்ரூமில் குளிக்கும் பொழுதே வந்து அவங்களுக்கு அடுக்கு தும்மல் வர ஆரம்பிக்குது, நம்ம எப்படி எண்ணெய் வச்சு தலை குளிக்கிறதுன்னு யோசிப்பாங்க. பட் பேசிக்கான ஒரு மூல காரணமே இது தான். பாடி உஷ்ணம் அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம தலையில் தண்ணி ஊற்றும் பொழுது உடனே சளி பிடிக்கிற பிரச்சனை. அப்போ அந்த உஷ்ணம் வந்து தணிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு தொடர்ச்சியான ஒரு 3 வாரம் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் பொழுது அவங்களோட பாடி வந்து அந்த ஹீட் எவாப்ரேட் ஆகும் பொழுது நார்மலான அவங்களுக்கு கண்டிஷன்ஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூஸாக வந்து ஆயில் பாத் எடுத்தாங்க அப்படின்னா பாடி வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் பயப்படாமல் கண்டிப்பாக வாரத்தில் 1 முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும்.
பொதுவாகவே வாரத்தில் இரண்டு முறை தலை குளிக்க சொல்கிறோம். அதில் ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற முறைகள் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணும். இந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கு மட்டும் கிடையாது, உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிறோம். ஏன்னா நம்மளோட சித்தர்கள் வந்து நோய் அணுகா விதி அப்படின்னு ஒரு சில ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளோட உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், நீண்ட நாட்கள் நரை திரை மூப்பு இது எல்லாமே வந்து நமக்கு உடலை விட்டு வெளியேறி நம்மளோட நீண்ட நாட்கள் வந்து ஆரோக்கியமாக இளமையாக வாழணும் அப்படின்னா நோய் அணுகா விதி, நம்மளோட உடல் வந்து நோய் அணுகாமல் இருக்கிறதுக்காக நிறைய விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதிமுறைகளில் ஒன்று வந்து இந்த எண்ணெய் குளியல், சனி நீராடு, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட உடலோட ஆரோக்கியம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி டாக்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போது நம்ம மருத்துவமனையில் சொல்கிறோம் அப்படின்னா டே பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால தான் அவங்களுக்கு ரிசல்ட்ஸும் இருக்குது. ஸோ நிறைய ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக தலை குளித்தாலே சளி பிடிக்குது, இல்லை டாக்டர் எண்ணெய் வச்சு தலை குளிக்க சொல்கிறாங்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போது இந்த உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய இந்த சளி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை அடிக்கடி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு இந்த சளி பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் சரி, இல்லை எந்த விதமான சளி தொந்தரவுகளுக்கும் ஒரு சின்ன ஒரு வீட்டு குறிப்பு வந்து நான் இப்போ சொல்கிறேன். அதை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது உடலை தங்கியிருக்கக்கூடிய நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகளாக இருந்தாலும் சரி, இல்லை தலைப்பகுதியில் கோர்த்துருக்கக்கூடிய அந்த நீர்க்கோவை, இல்லை இன்ஃபெக்ஷனால் வந்து நமக்கு அந்த பிரச்சனை இருக்கும் பொழுதும், இல்லை நிறைய பேருக்கு வந்து அந்த மூக்கு தண்டுவடம் வந்து வளைஞ்சி இருக்கிறதுனால இந்த சைனஸ் பிரச்சனை ஏற்படும், நேசல் பாலிப் இருக்கும், நிறைய பேருக்கு இந்த டான்சல் பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு மருத்துவ முறை வந்து பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து கடுக்காய் அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும். இந்த கடுக்காய் அப்படிங்கிற மூலிகை வந்து ஒரு அருமையான ஒரு மருந்து, அதாவது சித்த மருத்துவத்தில் 4448 நோய்களுக்கும் இந்த ஒரே மருந்து கொடுக்கும் பொழுது எல்லா வகையான நோய்களும் நமக்கு குணமாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அருமையான ஒரு மருந்து. ஸோ அந்த கடுக்காயோட தோல் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 300 கிராம் வந்து கடுக்காய் தோல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 100 கிராம் வந்து அதிமதுரம் எடுத்துக்கலாம், 50 கிராம் மிளகு எடுத்துக்கலாம், 10 கிராம் வந்து மஞ்சள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து லைட்டாக பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கணும், குறிப்பாக கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 2-3 கிராம் மட்டும் தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தேன் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தேன் அப்படிங்கிறது ஒரு தற்காப்பு முறை, மருந்துகளையும் அது வந்து கெடாமல் வந்து பார்த்துக்கும், நம்ம உடலையும் வந்து நோயிலிருந்து நீண்ட நாட்கள் வந்து ஆயில் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களும் இந்த தேனில் ஒரு அருமையான ஒரு மருந்து இருக்குது. ஸோ தேனில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாக்கில் தடவி சாப்பிடலாம், உமிழ்நீரோட கலந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹாட் வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஹாட் வாட்டர் அப்படி இல்லைன்னா தேன், இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் பொழுது நுரையீரல் இருக்கக்கூடிய சளிகளாக இருந்தாலும் சரி, அதாவது நமக்கு உடலில் வந்து ரத்தத்துலேயும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கிருமிகள் வந்து கலந்திருக்கும். ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த லிம்ஃபோசைட்ஸு, ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸு, இது எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் வந்து நல்லாவே அவங்களுக்கு நார்மலுக்கு வந்திருக்கும். நிறைய பேருக்கு இந்த அலர்ஜி பிரச்சனையினால், இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு கூட ஈஸ்னோஃபில்ஸ் கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கூட இப்போ நான் சொன்ன மூலிகை முறைகள் எடுத்துக்கும் பொழுது டெஃபினட்டாக உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். ஸோ பிளட்லேயும் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த வைரஸ் லோடையும் வந்து கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய முறைகள் குறைஞ்சிரும். ஸோ இது வந்து நீங்கள் வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 வீக் மட்டும் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு அது பாதிலே ஸ்கிப் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஒரு 48 டேஸ் மட்டும் எடுத்தால் கூட உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஸோ இதே மருந்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், வெல்லம் போட்டு பாகு மாதிரி காய்ச்சி இந்த பவுடரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன மாத்திரைகளாகவும் உருட்டி நிழலை உலர்த்திட்டு அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு மாத்திரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கும் போது நல்ல சேஞ்சஸ் தெரியும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு கை வைத்தியமான நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை தாண்டி
ஒரு சிலருக்கு ரொம்ப சிவியராக வந்து சைனஸ் பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு தொடர் சிகிச்சையாக நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் ஒரு 6 மாத காலம் நம்ம சிகிச்சை தொடர்ந்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக பெர்மனண்டாக கியூர் பண்ண முடியும். நம்மளோட மருத்துவமனையில் நமக்கு இந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறை ஃபாலோ பண்ணுறோம். நசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட நாசி துவாரங்களில் மூலிகை தைலங்கள் விற்று நம்ம 2-3 சொட்டு வந்து நம்ம கொடுக்குறோம். அது வந்து என்னாகும்னா, நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த சளிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேற்றப்படும். அதே மாதிரி நமக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தைலங்களை வந்து வீட்டில் நீங்கள் 1 நாள் விட்டு 1 நாள் வந்து வேதி பிடித்தல் அப்படிங்கிறது, நமக்கு ஆவி பிடிக்கிறது நம்ம சிம்பிளாக சொல்லுவோம். ஸோ அந்த வேதி பிடித்தல் முறைகளும் நீங்கள் வாரத்தில் 1-2 நாட்களோ இல்லை 1 நாள் விட்டு 1 நாளோ உங்களோட நோயோட தாக்கம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த தைலங்கள் விட்டு நீங்கள் வேதி பிடிக்கும் பொழுதும் உங்களுக்கு அந்த சைனஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளும் நீர் கோர்த்துருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனை முழுமையாக குணமாகும். அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடனே பயம் ஏற்படுறதுனால நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறோம். ஸோ சித்த மருத்துவத்தில் நம்ம பாரம்பரியமான நம்மளோட மண்ணோட மருத்துவத்தை நம்ம மறக்காமல் நம்ம டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு நிச்சயமான ஒரு கியூர் இருக்குது. நம்மளோட உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்தணும். உணவியல் பழக்கங்களும் வாழ்வியல் மாற்றமும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நான் பொள்ளாச்சிலேருந்து பொன்மலர் பேசுகிறேன்மா. பையன் காண்டி கேட்கறதுக்காண்டி கால் பண்ணியிருக்கேன். அவரோட வயசுமா? தாய்ப்பால் எத்தனை வருஷம் வரைக்கும் கொடுத்தீங்க? 1.5 விளையாட்டு அப்படிங்கிறது சிறு வயதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு நாளைக்கு காலையிலோ இல்லை மாலையிலயோ 1 மணி நேரம் வந்து விளையாட விடுங்க. அது உடலுடைய ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகப்படுத்தும். ஸோ இதை டெஃபினட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் ஆனால் குழந்தை வந்து மண்ணில் விளையாடுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ விளையாடி முடித்ததுக்கப்புறம் கைகளையும் கால்களையும் நல்லா சுத்தப்படுத்துறது நல்ல விஷயமா இருக்கும். ஒரு சில பிள்ளைங்க வந்து நெகத்தை வந்து கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் என்னாகும்னா, கண்டிப்பாக அந்த பாக்டீரியஸ் கிருமிகள் எல்லாமே நமக்கு உள்ளே வந்து விழுங்கும் பொழுது நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு பிளட்டில் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா குழந்தை என்னென்னலாம் விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த ஸ்வீட்ஸு, நொறுக்கு தீனி, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இனிப்பு சுவையினால் இந்த சளியோட பிரச்சனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து நிறைய பால் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பாலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. குழந்தைக்கு முத்தல் இல்லாமல் தேங்காய் பால் கொடுக்கலாம். அதே மாதிரி சத்து மாவு கஞ்சி குடிக்கலாம். புளிக்காத மோர் கொடுக்கலாம். சளி பிடிச்சிருக்கு, மோர் எப்படி கொடுக்குறதுன்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா பால் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கேட்குற மாதிரியான கால்சியம் சத்து சைட் பை சைடு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் புளிக்காத மோர் வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ இயற்கையான முறைகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 50-100 கிராம்ஸ் வந்து சுண்டல் கொடுக்கலாம். முளை கட்டிய சுண்டல், பச்சை பயிறு, இந்த மூக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஒயிட்லேயும் இருக்குது, ப்ரௌன்லேயும் இருக்குது, ப்ரௌன் கலரில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சிகப்பு அரிசி கொடுக்கலாம். தானிய வகைகளில் எல்லாமே கொடுக்கலாம். ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு பனைவெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து குழந்தைக்கு வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிறாங்களா, டெய்லி பாஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வயிற்றில் வந்து சளி வந்து அவங்களுக்கு தங்கி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேதிக்கு வந்து மருந்துகள் கொடுக்கணும். எந்த ஒரு மூலிகை சிகிச்சை எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, உடலை வந்து ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிகிச்சை எடுக்கும்பொழுது தான் நம்ம உடலோட உரிகிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும். உடலில் கழிவுகள் தேங்கி இருக்கும் போது வீரியம் மிக்க நீங்கள் மருந்துகள் கொடுத்தால் கூட, அதாவது பவரான மருந்துகள் கொடுத்தால் கூட உடல் வந்து உரியப்படாது. அதனால தான் ஃபஸ்ட்டு சித்த மருத்துவத்தில் பேதிக்கு நம்ம மருந்துகள் கொடுக்குறோம். ஸோ அப்போ குழந்தை அப்படின்னும் பொழுது நீங்கள் சிம்பிளாக விளக்கெண்ணெய் மட்டும் கொடுங்க. ஒரு 20 ml வந்து விளக்கெண்ணெய் வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா,
சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா விளக்கெண்ணெய் கொடுங்க. தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் கொடுங்க. மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் சளிகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகடுகு சூரணம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த சளி பிரச்சனைகளுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். சம அளவு எடுத்துக்கோங்க. சுக்கு மிளகு திப்பிலி சம அளவு எடுத்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட வீட்டில் உங்களுக்கு அருகாமையிலே வந்து நிறைய மூலிகை இலைகள் கிடைக்கும். துளசி கிடைக்கும், கற்பூரவல்லி இலைகள் வந்து கிடைக்கும். இது எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு கஷாயம் மாதிரி போட்டு ஒரு 30 ml கஷாயத்தில் இந்த திரிகடுகு சூரணத்தை வந்து 2 கிராம் ஆட் பண்ணி டெய்லி காலையில் குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு 1 வீக் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையிலும் இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகைகள் அனைத்துமே வந்து காயக்கல்ப மூலிகைகள்னால செஞ்ச மருந்துகள்னால குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். நுரையீரலுக்குள்ளே தங்கியிருக்கக்கூடிய கோழைகளும் நமக்கு எளிதில் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அந்த கழிவுகள் வெளியேற்றம் அப்படிங்கிறது எந்த உறுப்பில் பிரச்சனை கழிவுகள் தங்கியிருக்கோ அந்த உறுப்புகள்லேருந்து கழிவுகள் நம்ம வெளியேற்றப்படுறோம். இப்போ கர்ப்பப்பையில் கழிவுகள் அப்படின்னா நமக்கு மென்சஸ் வழியாக கொண்டு வரும். நுரையில் இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படின்னா இருமல் மூலியமாக நம்ம கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி கழிவுகளை வெளியேற்றும் பொழுது அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து இருப்பாங்க. அடிக்கடி சளி பிடிக்கிற பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் பர்மனண்ட்டாக கியூர் கிடைக்கல, இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் அழைச்சிட்டு வந்து பார்க்கலாம். ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் தொடர் சிகிச்சை எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன? வணக்கம், ராமலிங்கம். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? கமல் பேக்கர். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? உங்க வயசு? 81. ஓகே சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. சார் நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார், டிவி பார்த்து பேச வேண்டாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் சார், அப்பதான் உங்க கேள்வி தெளிவா இருக்கும். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். நீங்க சிஓபிடி பேஷண்ட் ஏதாவது சொல்றீங்களா? ஓகே ஓகே. சிஓபிடி பேஷண்ட் 45 நிமிஷம் பிளம்பர் வந்துல. சரிங்க. சேவாவா இது என்ன நீங்க யூஸ் பண்றா? ஓகே. அந்த மெடிசன் சாப்பிடுறா? சரிங்க. தாராளமா சாப்பிடலாம். இப்போ பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க சிஓபிடி பேஷண்ட்ஸ்ன்றதுனால நீங்க தொடர் சிகிச்சை எடுக்கணும். அதாவது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்வோம். ஸோ அந்த அப்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஆல்வியோலையில், அதாவது நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவாச குழாய்களில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால, அந்த கோழை போய் அடைப்பு ஏற்படுறதுனால தான் உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது. ஸோ அப்போ சிரமமாக இருக்கிறதுனால நீங்கள் இன்ஹேலர் எடுக்கிறீங்க. ஸோ இன்ஹேலர் எடுக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த டைமில் அந்த அடைப்பு, அந்த கோழை வந்து அடைச்சிருக்கிறத வந்து அது ரிலீஸ் பண்ணிவிடும். ரிலீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து உடனே அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு ஃப்ரீ ஆகிடும், ஒரு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பர்மனன்ட் கியூர் கிடையாது. நுரையீரல் உள்ளே அடைச்சி இருக்கக்கூடிய அந்த கோழைகளை நம்ம வெளியேற்றணும். அப்போ தான் நுரையீரல் வந்து ஃபுல்லாக சுத்தம் அடையும், காற்றுகள் வந்து ஈஸியாக வந்து நமக்கு ப்ரீத்திங் வந்து நார்மலுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை மேற்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு பர்மனன்ட் கியூர் கிடைக்கும். இப்போது க்ரானிக்காக, அதாவது ரொம்ப நீண்ட வருஷமாக உங்களுக்கு இந்த லங்ஸில் பிரச்சனை இருக்கிறதுனால வெறும் இந்த திரிகடுகு சூரணம் மட்டும் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு தான், ஒரு 10-15% தான் ரிசல்ட் இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த அடைப்பை வந்து நமக்கு வெளியேற்றணும். ஸோ அதுக்கு தொடர் சிகிச்சையாக நீங்கள் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். அதாவது நம்மளோட ஆர்ஜிஎல் மருத்துவமனையில் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஹேலர் எடுக்கிறவங்க கூட, ஒரு நாளைக்கே ஒரு 5 முறையோ இல்லை 8 முறையோ இன்ஹேலர் எடுக்கிறவங்க கூட நம்மளோட மூலிகை சிகிச்சை முறைகள் எடுக்கும் பொழுது நுரையீரல் இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து சொல்வாங்க, இவ்வளோ நாளாக வந்து எனக்கு சளியே வெளியில் வராது, நெஞ்சுக்குள்ளேயே அப்படியே இறுக்கமாக இருக்கும், வறட்டி இரும்பலாம் இருக்கும், சளியே வெளியே வராது அப்படின்னு சொல்லுவாங்க.
பட் நம்மளோட மருந்துகள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எடுக்கும்பொழுது என்னாகும்னா நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே அவங்களுக்கு இருமல் வழியாக கரைஞ்சி வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 1 to 2 months தொடர்ச்சியாக சளிகள் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நுரையீரல் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஹேலர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபட்சமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரியான மூலிகை மருந்துகள் அதுக்கப்புறம் ஒரு 2 months நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கும் பொழுது திரும்பவும் இந்த சளி பிரச்சனைகள் வராது. ஸோ நீங்கள் திரிகடுகு சூர்ணம் எடுத்துக்கலாம், மூலிகை கஷாயங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு 100% கிடைக்காது, ஒரு 20% தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கணும்னா நம்மளோட மருத்துவமனையில் நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாம். உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணலாம். சப்போஸ் நேரில் வர முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மருத்துவமனைக்கு கால் பண்ணி நீங்கள் மெடிசன்ஸ் வந்து ஹோம் டெலிவரியாகவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிகிச்சை முறைகள் எடுத்துகிட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? மேடம், என் பேர் தீபம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? சேலம் மாவட்டம். ஓகே, ஃபைன் சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. மேடம், எனக்கு வந்து இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. ஏன்னா இப்போ ஒரு 6 months நம்ம இஎன்டியில் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்க வந்து சிசேரியன் பண்ணோம், ஆபரேஷன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. ஓகே சார். எனக்கு அப்படியே மூக்குல அப்படியே தண்ணி மாரி ஒழுகிட்டு மூக்குல பாத்தீங்கன்னா அப்படியே எப்ப பார்த்தாலும் தும்பல் வந்துட்டே இருக்கு. சரி சரி, அது என்ன ஆகுதுன்னா அப்படியே ரொம்ப மூச்சை விட முடியாத அளவுக்கு பிளாக் ஆகிட்டு இருக்கு. அதான் ஆபரேஷன் பண்ணாம எதை கியூர் பண்ண முடியுங்களா மேடம்? கண்டிப்பா, டெஃபினட்டா கியூர் பண்ணிக்கலாம் சார். இப்போது நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிற பிரச்சனையோட ஒரு பயத்தினால இந்த நேசல் பாலிப் வந்து இருக்கிறதுனால நிறைய பேர் சர்ஜரி பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷனோட ரேட்டும் அதே மாதிரி சளி பிடிக்கிற பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட மூலிகை மருந்துகள்னால கண்டிப்பாக இது குணப்படுத்த முடியும், நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படின்னா தும்ப இலை சார் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நேசல் பிளாக்கு, குறிப்பாக இந்த நேசல் பாலிப் இருக்கிறவங்களுக்கு, இல்லை மூக்கு வந்து ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் அடைப்பு இருக்கும், ஒரு பக்கம் மற்றும் இந்த காற்று சுழன்று கொண்டே இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து 2 nasals வந்து பிளாக் ஆகிடும், மவுத்தில் ப்ரீத் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குறிப்பாக குழந்தைகள்லாம் பார்த்துக்கிட்டோன்னா சளி பிரச்சனை இருக்கும்போது நைட்டு தூங்கும் பொழுது அவங்க மவுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரீத் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா கஞ்சஷனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இது இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம எளிமையாக குணப்படுத்திக்கலாம். தும்ப இலையோட சார் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 ml நீங்கள் அந்த சார் நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த சார் வந்து 5 ml எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 10 ml வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுத்தமான தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 drops வந்து 2 nasals வந்து நேசல் ட்ராப்ஸ் மாதிரி நீங்கள் விடலாம். விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும், அந்த பிளாக் வந்து உடனே உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். அதுக்கடுத்து மஞ்சளோட புகையை வந்து சுவாசிங்க. விராலி மஞ்சள் வீட்டிலையே இருக்கும், இல்லை நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. அந்த மஞ்சளை வந்து விளக்கில் சுட்டுட்டு அந்த வரக்கூடிய புகையை வந்து சுவாசிங்க. சுவாசிக்கும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த பிளாக் வந்து ரிலீஃப் ஆகிடும், உடனே ரிலீஃப் ஆகிடும். அதுக்கடுத்து வேது பிடித்தல் முறை. வேது பிடித்தல் அப்படிங்கிறது அந்த வேது பிடிக்கிற முறையை வந்து தொடர்ச்சியாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் என்னன்றதை நீங்களே உணர்வீங்க. வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய மூலிகை இலைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். கற்பூரவள்ளி, துளசி, வேப்ப இலை, தும்ப இலை, குப்பை மேனி, இது எல்லாமே சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு நீங்கள் தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க. அந்த தண்ணியோட நிறம் வந்து பச்சை நிறமாக மாறும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 to 3 times நல்ல வேர்வை வர மாதிரி அது வேது பிடிங்க. பிடிக்கும் போது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கடுத்து நிலவேம்பு, வெட்டி வேர், விலாமிச்சி வேர், சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், அதிமதுரம், இந்த மருந்துகள் எல்லாமே சம அளவு எடுத்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுட்டு காலையில் மதியம் நைட்டு 3 times 5 grams 5 grams 5 grams வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். இதே பவுடர் நீங்கள் கஷாயம் மாதிரி போட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளோட ஆஜர் மருத்துவமனை சேலம்லேயே இருக்குது. சேலம் பிரான்ச்சில் போய் நீங்கள் பார்க்கலாம், அங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க. நாடி பரிசோதனை செய்து இந்த சைனஸ் குறியீடு பிரச்சனைகள் வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலே நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். நிறைய பேருக்கு நம்ம கியூர் பண்ணியிருக்கோம்.
பொதுவாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடலில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த உறுப்பை வந்து நம்ம எடுத்துடுறோம், இல்லை அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறோம், இல்லை இப்போ மூட்டு வலி அப்படின்னா நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வந்து பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டெம்பரவரியான ஒரு விஷயங்கள் தான். ஸோ நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனை ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான், நம்ம ஈஸியாக வந்து குணப்படுத்திக்கலாம். நீங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் எதாவது வச்சுருந்தீங்க, இல்லை நிறைய பேர் வந்துட்டு எக்ஸ்ரே இதெல்லாமே எடுத்திருப்பாங்க, அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவமனைக்கு நேரில் போய் பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே, உங்களோட பேர் என்னம்மா? என் பேர் லோகமணி. ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்காக. உங்கள் வயசு என்னம்மா? வயசு 42. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே, வணக்கம்மா. வணக்கம். காலில் வந்து வெரிக்கோஷ் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு, ஆபரேஷன் பண்ணியிருக்கோம். ம், மறுபடியும் அதே தொந்தரவு வருது. சரிம்மா, ஓகே. உருண்டை உருண்டையாக இருக்கு காலெல்லாம். ஓகே, நிறம் வந்து பிளாக்காக இருக்கா இல்லை நார்மல் ஸ்கின் கலர்லேயே இருக்குங்களா? பிளாக்காக இருக்கு. பிளாக்காக இருக்கு, ஓகே. பொதுவாகவே வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுதான். எல்லா விஷயத்துக்குமே நம்ம அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்கிறோம். அதாவது அது அதுக்குன்னு ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. இப்போ ஒரு சில ஸ்டேஜஸ் வந்து டெஃபினட்டாக அறுவை சிகிச்சை மட்டும்தான் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம பண்ணிக்கலாம். பட் இப்போது இந்த வெரிகோஸ் வெயின் இப்போ நீங்களே சொல்கிறீங்க, இதுக்கான அறுவை சிகிச்சை மேற்கொண்டு பட் திரும்பவும் அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்குன்னு, இதே மாதிரி தான் மற்ற பிரச்சனைகளுக்குமே. ஸோ நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்குது, மூலிகை மருந்துகள் இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம கண்டிப்பாக க்யூர் கிடைக்கும். சரி, பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ரத்த ஓட்டத்தை நம்ம ஃபஸ்ட்டு அதிகப்படுத்திக்கணும். இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட பாடியோட அந்த பிளட் சர்க்குலேஷன், அந்த கிராவிட்டி ஃபோர்ஸில் நமக்கு பிளட்டு வந்து நமக்கு கால்கள் வரைக்கும் வரக்கூடிய பிளட்டு வந்து திரும்ப ரிவர்ஸ் ரியாக்ஷனில் நமக்கு திரும்ப அந்த சர்க்குலேஷன் வந்து நமக்கு கம்மியாகும் பொழுது, லாங் ஸ்டாண்டிங்காக நின்றுட்டே இருக்கீங்க, இல்லை ஒபிசிட்டியாக இருக்கீங்கன்னா, ஸோ அதனால் நமக்கு சர்க்குலேஷன் லேக்கிங் ஆகும்போது இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த வெயின்ஸ் எல்லாமே நல்லா ப்ரொட்ரூட் ஆகி அந்த இடத்துல பிளட் வந்து ஸ்டாக்னன்ட் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இது வந்து சர்க்குலேஷன் வந்து ஃபஸ்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். மூலிகை தைலங்கள் கொண்டு நீங்கள் ரிவர்ஸாக வந்து மசாஜ் கொடுக்கணும். காலோட பாதத்திலிருந்து நமக்கு தொடை பக்கமாக நீங்கள் ஒரு 20 minutes வந்து நல்லா மசாஜ் மாதிரி கொடுங்க, ஜென்டில் மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட்டு தூங்கும்போது ஒரு 2 தலகாணி வச்சு காலை வந்து மேலே உயர்த்தி வச்சு நீங்கள் தூங்குறது நல்ல விஷயம். செப்பல் வந்து சாஃப்டான செப்பல் யூஸ் பண்ணுங்கள். நடக்கும் பொழுது ஈவனாக நடக்கணும். இப்போ கால்களில் வலி இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து நம்மளோட பாடி வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி நடக்காமல் ஒரு பக்கமாக சாஞ்சி சாஞ்சி நடப்பாங்க. ஸோ அதனாலேயும் நமக்கு ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாகி இந்த பெயின் அக்ரவேட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெயின் இருந்தாலும் நம்ம அதுக்குரிய மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம நடக்கிற அந்த கெயிட் வந்து மாறாமல் ஈவனாக வந்து நடந்தோம் அப்படின்னா இந்த இன்னும் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து மருதம்பட்டையும் துளசியும். ஸோ மருதம்பட்டை வந்து ஒரு 50 gram எடுத்துக்கிறீங்கன்னா, துளசி வந்து கருந்துளசியாக இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம், அப்படி இல்லைன்னா சாதாரண துளசியும் எடுத்துக்கலாம், ஒரு 10 gram எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு நைட்டு மட்டும் ஒரு 5 gram வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த மருதம்பட்டை அப்படிங்கிற மூலிகை இப்போ ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்குது, இல்லை பிளட்டில் வந்து சர்க்குலேஷன் வந்து ஒரு இடத்துல ப்ராப்பராக இல்லாமல் தங்கியிருக்கு அப்படின்னா இந்த மருந்துகள் எடுத்துக்கும் போது ஈவனான ஒரு பிளட் சப்ளை வந்து வர ஆரம்பிக்கும். குறிப்பாக சின்ன சின்ன நர்வ்ஸ்லலாம் நிறைய பேருக்கு பிளட் சப்ளை இருக்காது. இப்போ கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ இந்த மருந்துகள் எடுத்துக்கோங்க, பட் ஆனால் ப்ராப்பரான ஒரு மெடிக்கேஷன்ஸ் வந்து எடுக்கணும். இந்த வெரிகோஸ் வெயினில் என்னாகணும், ஒரு சில டைமில் வந்து வெயின்ஸ் எல்லாம் பேர்ஸ்ட் ஆகி நமக்கு ரத்தம் கசிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கெலாம் போகாமல் முன்னாடியே நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ், ஒரு 3 months டு 6 months வந்து நம்மளோட ஆர்ஜன் மருத்துவமனை நீங்கள் சிகிச்சை எடுக்கணும். வர்ம சிகிச்சையும் இதுக்கு நம்ம மேற்கொள்கிறோம். நம்மளோட மருத்துவமனையில் அந்த நரம்புகள் வந்து தசைகளும் வந்து நல்லா வலிமையாகிற மாதிரியான மருந்துகள் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக நம்ம 10 பொடி கொடுக்குறோம். 10 பொடி பற்று அப்படிங்கிறது நம்மளோட சித்த மருத்துவத்தில் ஒரு சிகிச்சை முறை. எப்படி வந்து நம்ம நசியம் அப்படின்னு சொல்கிறோம்,
அதே மாதிரி இந்த பற்று அப்படிங்கிறது மூலிகை பொடிகளை கொண்டு நமக்கு 10 மாதிரி போடும் பொழுது அந்த மூலிகை மருந்துகள் எல்லாமே நமக்கு அந்த தோல் வழியாக நமக்கு உறிஞ்சப்பட்டு அதோட ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம மருத்துவமனையில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய பவுடர் வந்து நீங்கள் வீட்லேயே என்ன பண்ணலான்னா முட்டையோட வெள்ளைக்கரு அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இரண்டுல ஏதாச்சும் ஒன்றில் மிக்ஸ் பண்ணி அந்த வெயின் உங்களுக்கு எந்த இடத்துல கருமை நிறம் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலரும் சேஞ்ச் ஆகிட்டே வரும், பிளட் சப்ளையும் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் இந்த பிரச்சனையை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம், முழுமையாகவும் குணப்படுத்திக்கலாம். ஸோ நம்மளோட அஜய மருத்துவமனையில் நீங்கள் டாக்டர் போய் பார்க்கலாம். 40 மேற்பட்ட நம்மளோட மருத்துவ கிளைகள் வந்து இருக்குது. ஸோ உங்களோட பிரான்ச்சில் வந்து நீங்கள் டைரெக்டாக போகும்பொழுது நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய சிகிச்சை முறைகள் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு உடலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றும். சித்த மருத்துவத்தில் பேதிக்கு நம்ம மருந்துகள் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம நோயோட மூல காரணத்தை நம்ம சரி பண்ண முடியும். ஸோ நம்மளோட மருத்துவமனையிலும் நம்ம பேதிக்கு மருந்துகள் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சிகிச்சை முறைகள் வந்து கொடுக்குறோம். அதனால தான் எந்த நோயாக இருந்தாலும் நிரந்தரமாக நம்மளால் குணப்படுத்த முடியுது. நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகளும் சித்தர்கள் என்னென்ன வழிமுறைகளில் என்னென்ன மெத்தட்ஸில் வந்து மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் நோயோட தாக்கம் வந்து 3-6 முழுமையாக குணமாகுது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகிறதுனால மீண்டும் அந்த நோய் திரும்பவும் வராமல் பார்த்துக்க முடியும். ஸோ இன்னும் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் மருத்துவமனையில் போய் டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம். அப்போ தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக இருக்கும், கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவாக இருக்கும்மா. நன்றி. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சேலத்திலிருந்து பேசுறேங்க, தேன்மொழிங்க. ஓகே தேன்மொழி, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தாங்க மேடம், வயசு 35 ஆகுதுங்க. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் தேன்மொழி, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு தைராய்டு தொந்தரவு இருக்குங்க. ஓகேம்மா, தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோங்க, இருந்தாலும் வயிறு ரொம்ப பெருசா தொப்ப போட்டுதுங்க. ஓகே, அது மாசம் மாசம் கரெக்டா பீரியட்ஸ் ஆகுறது இல்லைங்க. ஓகேம்மா, உங்களுக்கு எத்தனை வருஷமா தைராய்டு பிரச்சனை இருக்கு? இப்போ ஒரு 4 வருஷமா இருக்கு மேடம். ஓகே, இப்போ எத்தனை கிராம்ஸ் எடுத்துக்கிறீங்க மாத்திரை? 100 மில்லிகிராம் எடுத்துக்கிறேன். ஓகேம்மா, சோ இப்போ மாத்திரைகள் எடுத்தும் இந்த தொந்தரவுகள் எல்லாமே இருக்கு இல்லையா? ஆமாங்க, வயிறு வந்து ரொம்ப பெருசா தொப்ப போட்டுருக்குதுங்க. சரிம்மா, ஆனா மாசம் மாசம் கரெக்ட்டா பீரியட்ஸ் ஆகிறது இல்லைங்க, 4 மாசம் 5 மாசம் அந்த மாதிரி ஆகுது. அது வந்து மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் ஆகுதுங்க. ஓகேம்மா, ஸோ இப்போது நமக்கே வந்து தெரியும், இப்போது நம்ம ஒரு நோய்க்கு ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கோம், பட் ஆனால் அந்த நோய் வந்து குணமாகலை, அதற்குரிய அறிகுறிகள் உடலில் அப்படியே தங்கி தான் இருக்குது, அந்த பிரச்சனையும் நமக்கு குணமாகலை அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, பீரியட்ஸ் வரலை, மாதவிலக்கு வரலை அப்படின்னா நீங்கள் ஒரு தூண்டுதல் மூலமாக நீங்கள் மாத்திரைகள் போட்டு மாதவிலக்கு ஏற்படுத்துனீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுதும் நீங்கள் மாத்திரைகள் சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நம்மளோட உடல் வந்து எப்பவுமே இயற்கையோட ஒன்றிணைந்தது. நம்மளோட செயற்கையான விஷயங்கள் நம்ம எடுக்கும் பொழுது நம்மளோட உடலை அது ஒற்றுக்கொள்ளாது, ஏற்றுக்கொள்ளாது. அதனால தான் எப்பவுமே நம்மளோட இயற்கையான மூலிகைகள் நம்ம எடுத்துக்கணும், மூலிகை மருந்துகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால எப்பவுமே வந்து பெண்கள் வந்து பயத்தினால செய்யக்கூடிய தவறுகள் தான், ஐயோ 3-4 பீரியட்ஸ் வரலை, பாடி வெயிட் வேறு அதிகமாக இருக்குது, ஒரு மாத்திரை போட்டாச்சு இந்த பீரியட்ஸை நம்ம வர வச்சுக்கலாம் அப்படின்னு செய்யக்கூடிய தவறுகள் தான். அதனால் என்னாகும் அப்படின்னா, நீங்கள் வந்து வெளிப்பிரயோகமாக நீங்கள் மருந்துகள் எடுக்கிறதுனால அந்த பீரியட்ஸ் வர்றது வந்து தூண்டுதல் மூலியமாக, அந்த மாத்திரைகள் வந்து தூண்டுதல் மூலியமாக வருது. அப்போ நம்ம உடல் என்ன பண்ணணும், அடுத்த மாதமும் அந்த மாத்திரைக்காக வெயிட் பண்ணோம். ஸோ அதுவே வந்து பழகிடும். ஸோ அந்த மாதிரி தவறுகள் வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம இந்த ஹார்மோன் மாத்திரைகள் வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியலாக போடும்பொழுது என்னாகும்னா, மற்ற ஹார்மோன்ஸும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மற்ற ஹார்மோன்ஸும் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பாடியே வந்து இயற்கையாக செய்யக்கூடிய வேலைகள் வந்து செய்யாமல்
டோட்டலாக வந்து எல்லாமே லேக் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே சைட் எஃபெக்ட்ஸும் நிறைய வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸுக்காக இல்லை பிசிஓடி பிரச்சனைகளுக்காக மாத்திரை எடுத்தவங்களுக்கு நிறைய சர்க்கரை நோய் வந்து வர ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்காக அவங்க சாப்பிடக்கூடிய மாத்திரைகளில் ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னா சர்க்கரை நோயாளியாக அவங்க மாறிடுவாங்க. ஸோ ஒரு நோய்க்கு மருந்துகள் எடுக்க போக இன்னொரு நோயும் துணை நோயாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி தவறுகள் வந்து செய்யாதீங்க. இப்போ தைராய்டுக்கு நீங்கள் மருந்துகள் எடுக்கிறீங்க அப்படின்னா தைராய்டு வந்து கண்ட்ரோலில் இருக்கணும், அது க்யூர் ஆகணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அந்த சிகிச்சை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலான சிகிச்சை நம்மளோட உடல் எடுத்துக்கலங்கிறத நம்ம உணரணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வாழ்வியல் மாற்றத்தை நம்ம டோட்டலாக மாற்றணும். சூரியன் இப்போ தைராய்டு பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து ஹார்மோன் பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல் தான். ஸோ சூரியன் உதயமாகும்போதே நம்ம எழுந்துக்கணும். நம்ம தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஹார்மோன் டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது நம்மளோட வேலைப்பாடெல்லாம் குறைச்சிக்கிட்டு நம்ம உணவு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கணும். இப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பாடியில் நிறைய சேஞ்சஸ் தெரியும். அப்புறம் உணவில் நம்ம எடுக்கக்கூடிய உப்பு, குறிப்பாக கல் உப்பு எடுக்கிறது நல்லது, இந்து உப்பு எடுக்கிறது நல்லது. கல் உப்பு எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை கல் உப்போடு மிக்ஸ் பண்ணி மண் பாத்திரத்தில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை எடுத்துட்டு அந்த கல் உப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தைராய்டு ஹார்மோன் நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உடல் உழைப்பு. ஸோ இப்போ எல்லாமே நம்ம மிஷின் பேஸ்டு லைஃப் தான் லீட் பண்ணிகிட்ருக்கோம். துணி வாஷ் பண்ணுறதுனால மிஷின் வந்துருச்சு, பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் மிஷின் வந்துருச்சு, வேக்யூம் கிளீனர் வந்துருச்சு, அதே மாதிரி டைனிங் டேபிள் வந்துருச்சு. எல்லாமே என்னென்னா நம்ம அதனால் வந்து கம்ஃபர்டபுளான லைஃப் நம்ம லீட் பண்ணுறதுனால உடலோட நோய் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இப்படி இல்லாமல் டோட்டலாக வந்து நம்ம உடல் உழைப்பை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். நம்ம சாப்பிட்றது கூட கீழே தரையில் சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்தா சாப்பிடணும். ஒவ்வொரு முறையும் சாப்பிடும்பொழுது ஒவ்வொரு வாய் சாதம் அப்போது நம்ம கீழே குனிஞ்சி நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளோட வயிறு வந்து மடங்கி விரியும். விரியும் பொழுதே நமக்கு அந்த செரிமான சக்தி வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நின்று சாப்பிட்றது டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுலாம் தவறான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பாடியோட வெயிட் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ பாடி வெயிட் அதிகமாகும் போது தைராய்டு பிரச்சனைகளும் வரும், அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சீதா இலையோட கஷாயம் வந்து நீங்கள் குடிக்கலாம். அடுத்து நுணா இலையோட கஷாயம். இந்த சீதா இலையும் நுணா இலையும் தைராய்டுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். சீதா இலை வந்து ஒரு 5 இலை எடுத்துக்கோங்க, நுணா இலை 5 இலை சம அளவு எடுத்து நம்ம சாதாரணமாக டிகாஷன் போடுற மாதிரி ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளராக நல்லா வத்துற வரைக்கும் கொதிக்க வச்சு வடிகட்டி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். குடிச்சிங்க அப்படின்னா உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த நீர்கள் எல்லாமே உங்களுக்கு யூரின் ஃப்ளோ வந்து உங்களுக்கு அதிகமாக போகும். யூரின் அதிகமாக போகும், கெட்ட நீர்லாம் வெளியேற ஆரம்பிக்கும், வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும், தைராய்டு வந்து பேலன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த சீதா இலையும் நுணா இலை கஷாயமும் குடிங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ரெகுலராக வந்து இதிலே கூட உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வந்துடும். தைராய்டு ஹார்மோன்ஸ் நார்மலுக்கு வந்துருச்சுனாலே உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பேசிக்காக ஒரு ஸ்கேன் பரிசோதனை பார்க்கணும். பிசிஓடி பிரச்சனை இருக்கா இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்காங்கிறத பேசிக்காக ஒரு ஸ்கேன் பரிசோதனை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் தைராய்டுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும் பொழுதே ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளோட மருத்துவமனையில் தைராய்டுக்கும் சரி பிசிஓடிக்கும் சரி நம்ம ஒரே சிகிச்சை தான் கொடுக்குறோம். ஒரு சிகிச்சை வந்து பல நோய்களை வந்து குணப்படுத்தும், அதுதான் மூலிகை மருந்துகளோட ஒரு சிறப்பு அம்சமும் கூட. ஸோ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம தைராய்டுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுதே அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வந்துடும். ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு பிஎம்ஐ மாதிரி அவங்களோட ஹைட்கேத்த வெயிட் மாதிரி வெயிட்டும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது கூட வேர்வை அதிகமாகற மாதிரியான உடல் உழைப்பும் நீங்கள் சைட் பை சைட் பண்ணணும். இப்போ பகல் தூக்கத்தையும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். உடல் உழைப்பும் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு தைராய்டு ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. T3, T4, THSH அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் டெஸ்ட்டும் ஒரு பெல்விக் ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் டாக்டர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? வணக்கம்மா, உங்க பேர் என்ன? பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேங்க. உங்க பேருமா? என் பேர் கௌரி. இது யாருக்கான கேள்வி? நான் பையனுக்காக கேட்க போறேங்க. அவரோட வயசு? வயசு 23 வயசாகுது. ஓகே, ஃபைன். மா டாக்டர் என்ன பண்ணமா? கிட்டத்தட்ட பிப்ரவரியில இருந்து சளி விடாம இருக்கு. சரிங்கம்மா. அதோட இல்லாத தும்பல் காத்தால ஏந்தா தும்பிண்டே இருக்கும். சரி.
அதுக்காக என்ன செஞ்சேன், திப்புளி மிளகு எல்லாம் போடுறது, திரிக்கடுகாய் எல்லாம் காலையில குடுத்துறேன் கஷாயம். சரிம்மா. அப்புறம் வந்து டாக்டர் இன்டர்ன்ஷிப்ல இருக்கான். சரி. அது கொரோனா வார்ல வேற போறாங்க. சரிங்கம்மா. அதனால வந்து அவனுக்கு என்ன மாதிரி திப்புளின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது பேர் அரிசி திப்புளியா கண்ட திப்புளியா? ஓகேம்மா. இப்போ வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அவரே வந்து ஒரு மருத்துவர் தான், அவருக்கு அவருக்குரிய ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே அவர் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிகாஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஏசியில் வந்து இருக்காரா அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்டுக்கணும். ஸோ இம்யூனிட்டி லெவல் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம், அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே அவருக்கு நார்மலுக்கு வந்துடும். இப்போது திப்பிலி அப்படிங்கிறது, அரிசி திப்பிலி எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த சளி வந்து கரைஞ்சி நமக்கு வெளியில் கொண்டு வரதுக்கான மருத்துவ குணங்கள் வந்து அதில் இருக்குது. இது கூட வந்து நீங்கள் நிறைய கஷாயம் மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கலாம். குறிப்பாக வந்து ஆடாதொடை கஷாயம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி தொடர்ச்சியான சளி பிரச்சனைகள். இப்போ குழந்தைங்களுக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பெரியவங்களுக்கும் நீங்களும் சொல்கிறீங்க தொடர்ச்சியாக சளி இருந்துகிட்டே இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து கேப் விட்டு வரும். இப்போ ஒரு 1 வீக் சளி பிரச்சனையாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் 20 நாட்கள் நார்மலாக இருப்பாங்க, அப்புறம் திரும்ப அவங்களுக்கு சளி பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியும் இருக்கும், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்ச்சியாக அவங்க சளி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர் சிகிச்சை, தொடர்ச்சியாக இந்த சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடாதோடை கஷாயம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஆடாதோடை இலைகள் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு சில இடத்துல வந்து கிடைக்குது. ஸோ அந்த இலைகள் மட்டும் நீங்கள் ஒரு 8 ஒரு 15 இலைகள் வந்து எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி நல்ல ஒரு திக்கான ஒரு கஷாயம் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 ml நீங்கள் தண்ணி விடுறீங்க அப்படின்னா, ஒரு 80 ml வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த கஷாயத்தில் நீங்கள் இந்த திரிகடுகு சூர்ணத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் வந்து தேன் கலந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து மெதுவாக வந்து சிப் பண்ணி உமிழ்நீரோட கலந்து எடுத்துக்கும் பொழுது இன்னும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்குமா. ஸோ இது கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் நல்ல மூலிகை சிகிச்சை முறைகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகைகள் அனைத்துமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வெளியேற்ற மாதிரியான முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த பிரச்சனை முழுமையாக குணமாகும். அதே மாதிரி தலைப்பகுதியில் கோர்த்துருக்கக்கூடிய அந்த நீர்களும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் ஒரு 2 ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே முற்றிலும் வந்து குணமாகும். அதே மாதிரி அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் வந்து ஏசியில் இருக்காரு அப்படின்னா அந்த ஓவர் சில்னஸ்னால கூட இந்த குறிப்பாக வந்து கொரோனா வார்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐசோலேஷன் வார்டில் இருக்கும்பொழுது ஏசி வந்து இருக்கும்பொழுது அதுலேயும் வந்து நமக்கு இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ஸு டெம்பரேச்சர் இதெல்லாம் மாறும்பொழுதும் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் நாங்கள் வந்து டேப்லெட்ஸும் பவுடர் ஃபார்மில் மெடிசன்ஸும் அதே மாதிரி கஷாயம் வந்து கொடுக்குறோம். அது ஒரு 2 எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும். ஃபீட்பேக் நீங்களே கொடுக்கலாம். நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சைனஸ் சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் டாக்டர் பதில் அளிச்சுட்டு இருக்காங்க. சைனஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விக்குமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, ஒரு டாக்டராக இருக்கிறதுனால அவர் இருக்கக்கூடிய இடங்கள்னால கூட சைனஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி பல பேர் வந்துட்டு ஏசி இல்லாமல் தூக்கம் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசியில் இருக்கிறதுனால கூட சைனஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான கிளைமேட்டில் எப்படிப்பட்ட இடங்களில் படுத்து தூங்கலாம்? ஓகே, இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட உடல் எப்பவுமே இயற்கையோடு ஒன்றிணைந்தது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பாடி வந்து இருக்கும். இப்போது வெளியில் வந்து டெம்பரேச்சர் கூலாக இருக்குது அப்படின்னா நம்ம பாடியும் வந்து கூலாக இருக்கும், ஹீட்டாக இருக்குன்னா ஹீட்டாக இருக்கும். இல்லை பனியாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட உடல் வந்து எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இப்போது வந்து இப்போது டே ஃபுல்லாக வந்துட்டு ஹீட் டெம்பரேச்சரில் நம்ம இருக்கோம், உடனே வந்து நைட்டில் வந்து நம்ம ஒரு டெம்பரேச்சர் குளிர்ச்சியான விஷயங்கள் மாறும்பொழுது கண்டிப்பாக நம்மளோட உடலில் வந்து இந்த சைனஸ் பிரச்சனையை வர ஆரம்பிக்கும். ஸோ ஏசியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது தான் நமக்கு ஒரு நார்மலான ஒரு விஷயமா இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் என்ன மாதிரி டெம்பரேச்சர் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தரையில் படுத்து உறங்கக்கூடிய பஞ்சு வகைகள், பாய் வகைகள், மெத்தை வகைகள், இதை பொறுத்து ஒவ்வொரு நோய்களும் குணமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ குளிர்ச்சியான கிளைமேட் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம சாதாரணமாக வெறும் காலில் கூட நம்ம வெறும் தரையில் வெறும் காலில் நடக்கக்கூடாது.
நம்ம ஒரு சாஃப்டான ஒரு செப்பல் வீட்டிலேயே வந்து சாஃப்டான ஒரு செப்பல் வந்து உபயோகப்படுத்தணும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ நார்மலாக நம்ம வெறும் இப்போது எல்லார் வீட்லேயும் பார்த்துக்கிட்டோன்னா இப்போ ஜென்ரலாகவே வர ஆரம்பிச்சு டைல்ஸு, மொசைக்கு, கிரானைட்ஸ் இது மாதிரி வரும்பொழுது அதோட சில்னஸ் வந்து ஓவராக அப்சர்வ் பண்ணி நம்ம வெறும் காலை நடக்கும்பொழுது அந்த குளிர்ச்சி வந்து நம்மளோட பாதத்தின் வழியாக நம்மளோட உடலில் ஊடுருவி அது இந்த சைனஸ் பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குளிர்ச்சியான கிளைமேட்டாக இருந்தது அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம நடக்கும் பொழுதே வந்து வெறும் காலோட நடக்காமல் செப்பல் யூஸ் பண்ணியோ இல்லை சாக்ஸ் யூஸ் பண்ணியோ நம்ம நடக்க சொல்கிறோம். அதே மாதிரி காதுகளில் வந்து காட்டன் வச்சு நம்ம காதுகளையும் க்ளோஸ் பண்ண சொல்கிறோம். ஏன்னா குளிர்ச்சியான காற்றுகள் வந்து சுவாசிக்கிறதுனாலையும் குளிர்ச்சியான காற்றுகள் காதுகளில் போகிறதுனாலையும் இப்போ ட்ராவல் பண்ணும்போது குளிர்ச்சியான காற்றுகள் வந்து நம்மளோட காதுகளின் வழியாக நம்மளோட தொண்டை வழியாக மூக்கு வழியாக போகும்போது என்னாகும்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா ஃபேஷியல் பால்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து வரும். ஸோ இது குளிர்ச்சியான விஷயங்கள் அடாப்ட் ஆகும்போது. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ மெத்தைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இளமும் பஞ்சு கொண்ட நம்ம மெத்தையை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வெயில் காலத்தில் அதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சுத்தமான அந்த பருத்தி ஆடைகளே வந்துட்டு நம்ம ஒரு பெட்டு மாதிரி நம்ம தயாரித்து அதில் நம்ம படுத்து உறங்கணும் அப்படின்னா நம்மளோட பாடியோட ஹீட் கண்டிஷன் வந்து நமக்கு நார்மலாக மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். குளிர்காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி எப்போவுமே நம்ம மெத்தையிலே படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வெயில் காலத்தில் நம்ம பாடி ஹீட்டாக தான் இருக்கும். இப்போ பெட்டில் படுத்தோம் அப்படின்னா ஒரு 6 to 8 hours வந்து ஹீட் வந்து நம்மளோட உடலில் வந்து அதிகமாகி இன்னும் நம்மளோட உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமாகும். ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை நம்ம மாற்றிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், என் பேர் பாண்டியம்மா, கேரளாவிலேருந்து கூப்பிட்றோம். ஓகே பாண்டியம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு 35. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், ஒரு 5-6 வருஷமா பிரஸ்ட்ல ஒரு கட்டி இருக்கு. ஓகேம்மா. நிப்பிள் கிட்ட அதுல இருந்து ஒரு சின்னதா ஒரு பொக்கள மாதிரி வந்துட்டு அப்படியே பழுத்து உடஞ்சிட்டு அது நான் வந்து சாதாரணமா விட்டுட்டேன். உள்ள கூடிய ஒரு கட்டி மாதிரியே இருக்கு. அப்ப நான் வந்து தேனியில வந்து சித்த மருந்துலதான் மருந்து வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். ஓகேம்மா. அப்ப எங்கேயும் ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியாது இல்ல? அதான் உங்க ரொம்ப நாள பேசணும்னு நினைச்சேன், ஆனா கிட பேசவே முடியல. இன்னைக்குதான் பேச முடிஞ்சிருச்சு. சரிம்மா, என்ன செய்யலாம்? சித்த மருத்துவ வந்து எனக்கு ஒரு கஃபாயம் அவங்க வந்து அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி தராங்க. ஏன்னா ரிப்போர்ட் ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டப்போ ஸ்கேனிங்ல வந்து கஃபாய் நாற்கத்தின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா. அதுல சாப்பிட்டு இருக்கு, ஆனா அவ்வளவா எல்லாம் ரொம்ப குறையல. அது அப்படியே இருக்கு. சில டைம்ல வந்து லேசா வலி இருக்கு, ஒரு சின்ன ஊர்ல எல்லாம் இருக்கு. சரிம்மா. ஓகே, இப்போ வந்து நார்கட்டி அப்படின்னா நீங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஆனால் பேசிக்கா ஒரு பயாப்சி எடுத்து பாக்குறது நல்ல விஷயமா இருக்குமா? இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஸ்கேன்லயே வந்து மிஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ப்ராப்பரா நம்ம உடல்ல வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு முகத்துல வந்து ஒரு பரு வருது அப்படின்னா கூட அது முகப்பரு தானா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா இல்ல ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறத நம்ம டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற மருந்தாக இருந்தாலும் சரி, இந்த மருந்து எதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கோம், எவ்வளோ டியூரேஷன் நம்ம சாப்பிட வேண்டியது இருக்குது, நம்ம உடலில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு இப்போ பிரஸ்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி கட்டி இருக்கா அப்படின்னா அது ஜென்ரலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கு நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு பயாப்சி எடுத்து பார்த்துட்டு இது சாதாரண கட்டி தானா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத நம்ம பேசிக்காக அந்த டெஸ்ட்டோட ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய சிகிச்சைகள் நம்ம கண்டினியூ பண்ணுறது, நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோன்றதை நமக்கு தெரியணும். ஸோ அதனால் பயாப்சி டெஸ்ட்டு கம்பல்சரி நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பேசிக்காக எல்லா பேசிக்கான ஒரு டெஸ்ட்டு பார்த்துக்கிறது நல்ல விஷயமா அமையும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு மாதவிலக்கு ஏற்படும் பொழுது அந்த ஒரு வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப பிரஸ்ட்டு ஹெவியாக இருக்கிற மாதிரி அந்த கட்டிகள் இருக்கிற இடத்துல வந்து வலிகள் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீலிங் இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு இந்த மென்சஸ் டைமில் ஹார்மோன்ஸ் எல்லாமே நமக்கு அதிகமாகும்பொழுது இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். நம்ம மெடிசன்ஸ் வந்து ஹோம் டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த மார்பகங்களில் ஏற்படக்கூடிய கட்டிகளும் நம்ம வந்து
மூலிகை சிகிச்சை முறைகளை நம்ம படிப்படியாக வந்து நம்மளால் குறைக்க முடியும். நிறைய பேருக்கு வந்து முழுமையாக குணமாயிருக்கு. எந்த பொசிஷனில் இருக்குது? ஸோ பிரஸ்ட்லேயும் வந்து நம்மளோட கட்டிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொசிஷன் இருக்குது. ஸோ நைன் ஓ கிளாக் பொசிஷன் இருக்குது, 3 o'clock பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் எந்த சைஸில் இருக்குது, இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு லோக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்க்கணும். டெண்டர்னஸ் இருக்கா, அதாவது நம்ம ப்ரெஷர் கொடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு பெயின் இருக்கா, பெயின் இல்லையா. ஸோ இது எல்லாமே இந்த சிம்டம்ஸ் இது எல்லாமே நம்ம உங்களை ஜென்ரலாக ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குமா. ஃபஸ்ட்டு வந்து பயம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளோட வியாதியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ பேசிக்காக எல்லா ரிப்போர்ட்ஸும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு மனதைரியத்தோடு நம்ம சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது குணப்படுத்த முடியும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கழற்சிக்காயும் மிளகும் எடுத்துக்கோங்க. கழற்சிக்காய் 1, மிளகு வந்து 4, ரெண்டும் எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக ஒரு 48 நாட்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. இன்பிட்வீன் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக எல்லா விதமான நோய்களுக்கும் அனுபவமான சிகிச்சை முறைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட மூலிகை மருந்துகளில் எதனால் நோய்கள் எளிதில் குணமாகுது, நோய்கள் வந்து ஒரு குறைந்த மாதத்திலேயே 3-6 மாதத்திலேயே எதனால் கியூர் கிடைக்குது அப்படின்னா, நாங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய மூலிகைகளும் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த மருத்துவ முறைகளும் மருந்துகள் செய்யக்கூடிய அந்த முறைகளும் வந்து சித்தர்கள் என்னென்ன கோட்பாட்டின்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த முறைகளே நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நோய்கள் வந்து எளிதில் வந்து குணமாகுது. பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற நோய்கள் கூட நம்மளுடைய மூலிகை மருந்துகளை நம்ம நிரந்தரமாக குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். 40-க்கும் மேற்பட்ட மருத்துவ கிளைகள் வந்து நம்மளோட பிரான்ச்சில் வந்து இருக்குது. எல்லா மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் இருக்காங்க. இந்த கொரோனா பீரியடில் டைரெக்டாக மருத்துவமனைக்கு வர முடியாதவங்களுக்கு நம்ம மருந்துகள் வந்து ஹோம் டெலிவரியாகவும் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கபசுர குடிநீரும் நம்ம இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த கொரோனாவிலான ஏற்படக்கூடிய அந்த நோயோட தாக்கமும் பயமும் வந்து இந்த கபசுர குடிநீர் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சளி பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும், உடல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஸோ கபசுர குடிநீரும் ஆல்ரெடி நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மருந்துகள் எடுத்துட்ருக்கவங்க கூட இந்த கபசுர குடிநீரும் வாரத்தில் 1 முறையோ 2 நாட்களுக்கு 1 முறையோ வந்து நீங்கள் இந்த கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். ஹோம் டெலிவரியும் நீங்கள் மருந்துகள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ எப்பவுமே நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்மளோட உடல் எப்பவுமே இயற்கையான மூலிகை மருந்துகள் மட்டும்தான், மூலிகையான உணவுப் பொருட்கள் மட்டும்தான் நம்ம உடல் வந்து ஏற்றுக்கொள்ளும். மற்ற விஷயங்கள் வந்து நமக்கு செயற்கையான விஷயங்களோ இல்லை மற்ற செயற்கையான ஒரு முறைகளோ என்ன பண்ணணும், நம்ம உடல் வந்து எப்பவுமே ரிஜெக்ட் பண்ணும். ஸோ சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது, அதை எடுத்து நம்ம பயன்படலாம். ஓகே, இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க மேம். தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கு வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. கட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.